ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ராகி லட்டு பார்க்க போகிறோங்க. பாருங்கள், காலையில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு, பாத்திரமும் கழுவியாச்சு, கிச்சன் க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துருக்கேங்க. ஒரு கப் அளவு ராகி மாவு, ஒரு கப் அளவு நல்லா சாஃப்டாக இருக்க பேரிச்சம்பழம் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் வந்து வறுத்த கடலை தோல் நீக்கி எடுத்திருக்கேன். இது வந்து கிறிஸ்மஸ் பழம், இது வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வந்து ஏலக்காய்க்குள்ளே இருக்கிற அந்த விதையை மட்டும், ஒரு 6 ஏலக்காய் விதை மட்டும் எடுத்திருக்கேன். 1 இன்ச் பட்டை ஒரு 3 துண்டு எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம நெய்யோ இல்லை சுகரோ வெல்லமோ எதுவுமே நம்ம தனியாக ஆட் பண்ண போகிறதே கிடையாது. நோ சுகர் நோ ஆயில். இந்த லட்டுக்கு தேவையான பொருட்கள் இங்கே இருக்கிறது மட்டும்தான். இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச 1 கப் ராகி மாவை இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதோட அந்த வாசனை, பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா பொறுமையாக வறுத்துக்கலாம். இது வந்து குழந்தைங்க எனர்ஜி கம்மியாக இருக்கும் இல்லையா, அதாவது பறித்த நேரத்தில் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, லேட் நைட் படிப்பாங்க, சீக்கிரமாக எழுந்து படிப்பாங்க, அந்த மாதிரி குழந்தைங்க வேகமாக டயர்டாயிருவாங்க. அவங்களுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்குங்க இந்த லட்டு வந்து. எக்ஸாம் டயத்தில் கண்டிப்பாக இந்த லட்டு வந்து குழந்தைங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்கலாம், நல்ல எனர்ஜி கிடைக்கும் அவங்களுக்கு. 10th+2 படிக்கிற குழந்தைங்க வீட்டில் எப்பயுமே இந்த லட்டை நல்லா பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். இப்போ 5th கூட போர்டு எக்ஸாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நல்லா ஒரு 5 நிமிஷமாக நான் நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கேங்க. நல்ல ஃப்ளேவர், நல்ல ஸ்மெல் வருது, சூப்பராக. அந்த ஸ்மெல் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக அதோட கலர் நல்லா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே நான் வறுத்துட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுத்த அந்த ராகி மாவை மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும். நல்லா மணம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க, அப்போ தான் வயிறு வலிக்காது. பச்சையாக இருந்தால் லட்டு நல்லா இருக்காது. இது நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா க்ளீனாக ஈரமே இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் நான் எடுத்து வச்ச டேட்ஸு, இது வந்து நல்லா பொடுசாகவும் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த சைஸ்க்கு பொடுசாக நான் கட் பண்ணியிருக்கேன். நல்லா சாஃப்ட் டேட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது 1 கப். அடுத்து தோல் நீக்கிய வறுத்த கடலைப்பருப்பு 1 கப். இது கிறிஸ்மஸ் பழம் 1 கப். அடுத்து கொஞ்சம் பட்டை, ஏலக்காய் விதை மட்டும். இதை வந்து மிக்சி ஜாரில் நம்ம ஃபுல்லாக அடிக்காமல் ரிவர்ஸில் விட்டு அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ரிவர்ஸில் நல்லா மிக்சி ஜாரில் விட்டு அடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. நல்லா இந்த மாதிரி டைட்டாகவும் இருக்குது. பாருங்கள், 1-2 இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்ச ராகி மாவையும் சேர்த்துடலாம். இந்த மாவு நல்லா ஆறிடுச்சு, அதை இதில் சேர்த்துடலாம். அதே மாதிரியே இந்த இதையும் மிக்சியோட ரிவர்ஸில் விட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அடித்து எடுத்துக்குவோம். பாருங்கள், நான் இந்த ராகி மாவையும் சேர்த்து மிக்சியில் நல்லா சுற்றி எடுத்துக்கிட்டேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இது நல்லா அந்த மாதிரி இறுக்கமாக ஒரு 2 நிமிஷம் அமுக்கி விட்டோம்னா அது நல்லா இலக்கம் கொடுக்கும். ஸ்வீட்டுக்கு வந்து பேரிச்சம்பழமும் அந்த கிறிஸ்மஸ் பழம் மட்டும்தான். பாருங்க, அதுக்கப்புறம் பாருங்க இப்படி பிடிச்சா நல்லா பிடிக்க வருது. நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடமும் நல்லா ஸ்வீட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும்.
நம்ம எதுவுமே ஊற்ற போகிறது கிடையாது. ஹனியோ தேனோ சாரிங்க நெய்யோ எண்ணெயோ சுகர் எதுவுமே கிடையாது. இது இப்படியே இந்த மாதிரி பண்ணோம்னா உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்க எவ்வளோ அழகாக உருண்டை பிடிக்க வருதுன்னு. பாருங்க எவ்வளோ சூப்பராக உருண்டை ரெடி ஆயிடுச்சுன்னு. இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் பிடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக பிடிக்க வருதுன்னு. லட்டு நல்ல விரிசலே இல்லாமல் நல்லா பிடிக்க வருது. பாருங்க லட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் இப்போ தான் சாப்பிட்டு பார்த்தேங்க. அந்த ஏலக்காய் பட்டையோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸ்வீட் வந்து பேரிச்சம்பழத்தோட அந்த கிறிஸ்மஸ் பழத்தோட ஸ்வீட் வந்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தைங்களுக்கு நல்லா பண்ணி கொடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.